என்னோட பேர் டாக்டர் கார்த்திக் ராம். நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டர்லேருந்து வரேன். இன்னைக்கு இனியவை இன்றில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், வெயிட் லாஸ் பற்றி தான் பேச போகிறோம். உடல் பருமனை குறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம், பட் எல்லோரும் சக்ஸஸ் ஆகிறோம், ஃபெயிலியர் ஆகிறோம், சக்ஸஸ் ஃபெயிலியர்னு மாற்றி மாற்றி ஆகிறோம். இதனால் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். சில பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக வெயிட் கெயினும் ஆயிடுறாங்க. இப்போ எங்கள் சென்டரில் ஒரு நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 120, 130, 140, 140 கூட நான் பார்த்துருக்கேன். யார் பசங்க 20 வயசுலேருந்து 30 வயசில் இருக்க பசங்களும் பொண்ணுங்களும். இதில் இது நிறைய லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்னாலையும், நம்ம நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வெயிட் ஈஸியாக கெயின் ஆகிடும். இப்போ வெயிட்டை குறைக்கிறதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். வெயிட் குறையிறதுனால வர பிரச்சனைகள் பற்றி பின்னாடி பார்க்கலாம். சி, வெயிட் குறைக்கிறதுக்கு சிம்பிள் ரூல் தான். உங்களுடைய கேலரி எவ்வளோ சாப்பிட்றீங்க, எவ்வளோ பர்ன் பண்ணுறீங்க, அதில் நெகட்டிவ் பேலன்ஸ் போச்சுன்னா உங்களுக்கு வெயிட் குறையும். அதுதான் நார்மல். அது இதை நம்ம இதை விட்டுட்டு நான் இதை சாப்பிட்டு பார்த்தேன் சார், அதை சாப்பிட்டு பார்த்தேன் சார், இதை சாப்பிட்டா வெயிட் குறையன்னு சொல்கிறாங்க சார், அதை சாப்பிட்டா வெயிட் குறையன்னு சொன்னாங்கன்னு சார், நம்ம சாப்பிட்றதுல தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குமே ஒழிய எக்ஸசைஸ் பண்ணுறதை பற்றி மறந்துடுவோம். இல்லை எக்ஸசைஸ் மட்டும் நிறைய பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது நல்லா சாப்பிட்றதுக்காக பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த ரெண்டு மிஸ்டேக் தான் காமனாக இப்போ வெயிட் குறைக்கிறப்ப பண்ணுற விஷயங்கள். ஒரு வெயிட் குறைக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் சொல்லி கொடுக்குறேன். ஒரு சிம்பிள் சவுத் இந்தியன் மீல்ஸில் என்னென்னலாம் பண்ணால் நம்ம வெயிட் குறைக்க முடியுங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுவோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மீல் பிளான் வந்து ஒரு 90% மக்களுக்கு இது யூஸ் ஆகும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்க் சேர்த்துக்கக்கூடாது. மெயினாக இந்த காஃபி டீயில் மில்க் இல்லாமல் பிளாக் காஃபி ஆர் பிளாக் டீ வித்தவுட் சுகர் குடிக்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக காஃபி குடிக்கணும், அந்த கஃபின் டேஸ்ட் வேணும் அப்படின்னா இது குடிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்டாக இருக்கணும். ஆப்பிள், ஆரஞ்சஸ், பப்பாயா, கொய்யாப்பழம், இது மாதிரி லோ கேலரி ஃப்ரூட்ஸை வந்து வச்சு நீங்கள் வயிறு நிரப்பிக்கலாம். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். உங்களுக்கு சுகர் ப்ரெஷர்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரோட கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்கிறது நல்லது. பட் காமனாக ஒரு ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு இது சொல்கிறேன். ஸோ இந்த ஃப்ரூட்ஸை வச்சு வயிறு நிரப்பிக்கணும். இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். காலை இட்லி சாப்பிட்றதோ, இப்போ பொங்கல் சாப்பிட்றதோ இது மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. 11 மணி போல் மோர் குடிக்கலாம். ஒரு நல்ல ஒரு லோ ஃபேட்டை மில்க் வாங்கி மோர் பண்ணி வீட்டில் குடிக்க சொல்லலாம். கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் அளவாக போட்டுங்க, ஏன்னா உப்பு சாப்பிட்றப்ப நிறைய வீக்கம் வரும் பாடியில். ஸோ அதனால் உப்பு மட்டும் அளவாக போட்டுட்டு மோர் நிறைய குடிக்கலாம் 11 மணி போல். மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா இலையை திருப்பி வச்சுக்கலாம். இது எல்லா ப்ரோக்ராம்லையும் நான் சொன்ன விஷயம்தான். இலையை என்ன திருப்பி வச்சுக்கலாம்னா அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மெயின் டிஷ் ஆயிடணும், இந்த பக்கம் இருக்கிறது சைட் டிஷ் ஆயிடணும். அப்படின்னா என்ன மீனிங்னா நிறைய பொரியல், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸை வந்து நிறைய சாப்பிடணும், அதில் தான் வயிறு நிரம்பணும். இந்த ரைஸுங்கிறது தொட்டுக்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பில் ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் வச்சுக்கணும். இது இப்போ இது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய சாப்பிட்றப்ப தான் அதில் இருக்க நிறைய அந்த ஃபைபருங்கிற அமௌண்ட் நிறைய போகும். இந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம கம்மி பண்ண தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற இஷ்யூ வந்து கம்மியாகும். அதனால் இந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். இன்னொரு அடுத்து என்ன சாப்பிடணும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 மணி போல் சுண்டல், பட்டாணி இது மாதிரி வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸஸை நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஒரு கப்பில் ஒரு சின்ன கப்பில் ஒரு அமௌண்ட் சாப்பிட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இது மாதிரி பிரேக் 11 o'clock மோர் குடிக்க சொல்கிறது, 4 மணிக்கு இது சாப்பிட சொல்கிறது இதெல்லாம் எதுக்குன்னா அடுத்த மீல் நீங்கள் ஹெவியாக சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக. லைட்டாக சாப்பிட்டிங்கன்னா பசி கொஞ்சம் தனிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 7 மணி போல் அடுத்த நீங்கள் நைட் டின்னர் சாப்பிட்றப்ப கொஞ்சம் கம்மியாக சாப்பிட முடியும். ஸோ நைட் டின்னர் என்ன சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா சேலட் மட்டும்தான். நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போட்டு சேலட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இல்லை அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், சேலட் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நிறைய கூட்டு அது மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிடுங்க. இது மட்டும் பண்ணால் பத்தாது. நீங்கள் ஒரு வாக்கிங்கும் ரெகுலராக பண்ணணும். வாக்கிங் அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணி முடிச்சா தான் உங்களுக்கு ஃபேட் மொபிலைஸ் ஆகும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஃபேட் மொபிலைஸ் ஆகி டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் 40 மினிட்ஸ் ஆகுது வாக்கிங் பண்ணுறது ஐடியல். உங்களுக்கு யோகா தெரிஞ்சிச்சுன்னா 3 நாள் வாக்கிங் பண்ணுங்கள். எஸ்பெஷலி லேடிஸ்லாம் யோகா பண்ணுறப்ப தான் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடி இஷ்யூ இதெல்லாம் வந்து செட்டில் ஆகும். நல்லா 3 நாள் யோகா பண்ணுங்கள், 3 நாள் வாக்கிங் போங்க, 1 நாள் ரெஸ்ட் கொடுங்க பாடிக்கு. இல்லை எங்கள் பசங்கள்லாம் ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா 3 நாள் மசில் ட்ரைனிங் பண்ணுங்கள், ஒரு 2 நாள் வந்து கார்டியோ பண்ணுங்கள், 2 நாள் ரெஸ்ட் கொடுங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணணும். நான் இதை மட்டும் பண்ணுறேன் சார், அதை மட்டும் பண்ணுறேன் சார்னா யூஸ் இருக்காது. ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது எதுக்குன்னா மெட்டபாலிக் ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பாடி வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும், ஃபேட்டை டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்கும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் முடிட்டிங்கன்னா உங்களுடைய மெட்டபாலிசம் குறைஞ்சிக்கிட்டே வரும், நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட வெயிட் கெயின் ஆயிருவீங்க. ஸோ அதுக்காக எக்ஸசைஸையும் இதையும் கம்பைன் பண்ணணும். ஓகே, வெயிட் லாஸ் ஆகிறதுனால வேறு என்னென்ன இஷ்யூ ஆகும்?
எங்ககிட்ட நிறைய பேர் வராங்க சார், நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக வெயிட் குறைஞ்சேன் சார், ஒரு வருஷத்தில் வந்து நான் வந்து 45 கிலோ குறைச்சேன் சார். குறைக்கிறது ஆக்சுவலி ஈஸி, ஒன்ஸ் பழகிட்டிங்கன்னா அது ஈஸியாக குறைக்க தெரியும் உங்களுக்கு. இன்னொரு பையன் வந்து 190 கேஜிஸ் இருந்த ஒரு பையன், அவன் வெயிட்டை குறைச்சி 120 கிலோ வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ்லேயே குறைச்சிருக்கான். குறைச்சி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட் ஸ்கின் பார்த்து இங்கே தொங்குது, டம்மி ஸ்கின் முழங்கால் வரல இருக்குது, கை இப்படி ஃபுல்லாக தொங்குது, கால் ஃபுல்லாக லூஸாகி தொங்குது. ஸோ இது மாதிரி பிரச்சனைகளோட நிறைய பேர் எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த சர்ஜரிஸ்க்கு பேர் தான் லிஃப்ட் சர்ஜரி சொல்கிறது, பாடி லிஃப்ட் சர்ஜரிஸ், ஆர்ம் லிஃப்ட் சர்ஜரி, செஸ்ட் லிஃப்ட் சர்ஜரி அண்ட் தை லிஃப்ட் சர்ஜரின்னு சொல்கிறது. இந்த லிஃப்ட்டுன்னா என்னென்னா எக்ஸஸாக இருக்கிற ஸ்கின்னை கட் பண்ணிவிட்டு தையல் போட்டுருவோம். அப்போ என்ன ஆகும், தழும்புகள் வரும். டம்மி டக் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், இவங்களுக்குலாம் சர்க்கம்ஃபரன்ஷியல் பாடி லிஃப்ட்டுன்னு பண்ணுவோம். அப்படின்னா இங்கே இருக்கிற தோலை மட்டும் கட் பண்ணி எடுக்காமல் பின்னாடி இருக்க தோலையும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் சர்க்கம்ஃபரன்ஷியல் பாடி லிஃப்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்ம் லிஃப்ட்டுங்கிற ப்ரொசீஜர், எக்ஸஸ் ஆர்ம் ஸ்கின்னை கட் பண்ணுறது, இந்த சைட் ஆஃப் த செஸ்ட் இருக்கிற ஸ்கின் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுக்கிறது, இதுக்கு பேர்லாம் ஆர்ம் லிஃப்ட்டுங்கிற ப்ரொசீஜர். தை லிஃப்ட்டுங்கிறது இங்கே இருக்கிறத கட் பண்ணி எடுக்கிறது. இவன் நிறைய லிஃப்ட் ப்ரொசீஜர்ஸ் கம்பைன் பண்ண முடியும். ஸோ அதனால் வெயிட் குறைக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ப்ரொஃபஷனல் ஹெல்த் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. கொலாஜன் பெப்டைட் பவுடர்ஸ் மாதிரி கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஹேர் ஃபால் நிறையா ஆகும், அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹேர் ஃபால் ப்ரிவென்ஷன் டேப்லெட்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இல்லாமல் ஒரு மேசிவ் வெயிட் லாஸை நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. ஸோ இன்னும் ஒரு இனிய இந்த நிகழ்ச்சியில் இன்னும் நில சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நன்றி.